எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு வீடியோவோட தொடர்ச்சியான குவஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 25வது குவஸ்டின் லாஸ்ட்டு பார்த்தோம். ஹெரிஸ்டிங் முறை செய்து கற்றலை வலியுறுத்துகிறது. ஹெரிஸ்டிங் முறை செய்து கற்றலை வலியுறுத்துகிறது அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் முடித்தோம். நெக்ஸ்ட்டு 26வது கேள்வி, இந்திய நாட்டில் மிகுதியான கல்வியறியை பெற்றுள்ள மாநிலம் எது? இந்திய நாட்டில் மிகுதியான கல்வி அறிவை பெற்றுள்ள மாநிலம் எது? இதனோட பதில் கேரளா. ஏ கேரளா. இந்திய நாட்டில் மிகுதியான கல்வியறியை பெற்றுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா கேரளா. 27வது கேள்வி, இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா 27 அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர் யாருன்னு அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர். 28வது கேள்வி, பிரெய்லி முறையில் கல்வி கற்போர் யார்? 28வது கேள்வி, பிரெய்லி முறையில் கல்வி கற்போர் யார்? பதில் பார்வையற்றோர். பதில் பார்வையற்றோர். 28வது கேள்வி, பிரெய்லி முறையில் கல்வி கற்போர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணு தெரியாதவங்க தான் அந்த முறையில் கல்வி படிக்கிறாங்க. 29வது கேள்வி, சைக்கோ அனாலிசிஸ் என்ற துறையில் முன்னோடி. இதோட பதில் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சைக்கோ அனாலிசிஸ் என்ற துறையில் முன்னோடி சிக்மண்ட் ஃப்ராய்ட். 30வது கேள்வி, இந்தியாவின் தலைவிதி வந்து பள்ளி அறையில் உருவாக்கப்படுகிறது என்று ஆரம்ப அறிக்கையை காணப்படுவது எந்த குழுன்னு பார்த்தோம்னா, இதோட பதில் கோத்தாரி கல்விக்குழு. ஏ கோத்தாரி கல்விக்குழு. இந்தியாவின் தலைவிதி பள்ளி அறையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு இன்னும் ஆரம்ப அறிக்கை காணப்படுவது பதில் கோத்தாரி கல்விக்குழு. 31வது கேள்வி, உளப்பகுப்பாய்வு கோட்பாடை விவரித்தவர். 31வது கேள்வி, உளப்பகுப்பாய்வு கோட்பாடை விவரித்தவர். இதனோட பதில் பி சிக்மண்ட் ஃப்ராய்ட். இதோட பதில் சிக்மண்ட் ஃப்ராய்ட். 32வது கேள்வி, செயல்பாட்டு ஆக்க நிலை நிறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர். 32வது கேள்வி, செயல்பாட்டு ஆக்க நிலை நிறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர். பதில் பார்த்தோம்னா பிஎஃப் ஸ்கின்னர். பதில் பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிறவர் தான் செயல்பாட்டு ஆக்க நிலை நிறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர் ஸ்கின்னர் அப்படிங்கிறவர். 33வது கேள்வி, விளைவு விதி லா ஆஃப் எஃபெக்ட் இன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. 33வது கேள்வி, விளைவு விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வெகுமதியை பற்றி சொல்லுது. விளைவு விதி வெகுமதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. 34வது கேள்வி, இவான் பாவ்லோ ஆய்வு செய்தது. 34வது கேள்வி, இவான் பாவ்லோ ஆய்வு செஞ்சது என்ன அப்படின்னா அறிவுத்திறன். பதில் அறிவுத்திறன். இவான் பாவ்லோ ஆய்வு செய்தது அறிவுத்திறன். அடுத்த கேள்வி, 35வது கேள்வி, பியாஜேயின் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் பீரியட் எந்த இயரில் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் 0 முதல் 2 ஆண்டுகள். பியாஜேயின் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் பீரியட் அது பார்த்தோம்னா 0 முதல் 2 ஆண்டுகள். 36வது கேள்வி, விருப்பமின்றியே தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது. விருப்பமின்றியே தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது. இதோட பதில் இயல்புணர்வுகள். இதோட பதில் இயல்புணர்வுகள். 37வது கேள்வி, கேந்திரிய பள்ளிக்கூடங்கள் டேஸால் நிர்வகிக்கப்படுகின்றன. கேந்திரிய பள்ளிக்கூடங்கள் யார் ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மத்திய அரசு தான் நிர்வகிக்கிறாங்க. கேந்திரி பள்ளிக்கூடங்கள் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்றன. அடுத்தது 38வது கேள்வி, குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது. குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது. இதனுடைய பதில் கவனவீச்சு. இதனுடைய பதில் கவனவீச்சு. 39வது கேள்வி, முன்னேற்ற பள்ளி இவரால் தோற்றுவிக்கப்பட்டது. 39வது கேள்வி, முன்னேற்ற பள்ளி இவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இதோட ஆன்சர் ஏஎஸ் நீல்.
இதோட ஆன்சர் ஏஎஸ் நீல். 40வது கேள்வி, நவோதயா பள்ளி இங்கு அமைந்துள்ளன. 40வது கேள்வி, நவோதயா பள்ளிகள் இங்கு அமைந்துள்ளன. இதோட பதில் கிராமப்பகுதிகள். 41வது கேள்வி, கல்வி மனித வள திட்டமிடுதலில் டேஷ் ஆகும். கல்வி மனித வள திட்டமிடுதலில் ஒரு பகுதியாகும். இதோட ஆன்சர் ஒரு பகுதி. 42வது கேள்வி, தலையிடாமை ஆசிரியர் நடைமுறையில் கொண்டு வருவது. இதன் பதில் கட்டுப்பாடு இல்லாமை. இதோட பதில் கட்டுப்பாடு இல்லாமை. 43வது கேள்வி, தமிழ் மொழியின் முழுமையான வளர்ச்சி எந்த காலகட்டத்தில் நேர்ந்தது. தமிழ் மொழியின் முழுமையான வளர்ச்சி எக்காலகட்டத்தில் நேர்ந்தது. இதோட பதில் சங்க காலத்தில். பாலியல் கல்வி மக்கள் தொகை கல்விக்கு இதோட பதில் அதன் ஒரு பகுதியானது. பாலியல் கல்வி மக்கள் தொகை கல்விக்கு அதன் ஒரு பகுதியாக இருக்குது. 45வது கேள்வி, முடிவு பெறாத புறக்கோட்டி நின்று ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி. இதோட பதில் துணை நிலைமை. முடிவு பெறாத புறக்கோட்டிலிருந்து ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி. இதனுடைய பதில் துணை நிலைமை. அடுத்தது 46வது கேள்வி, நுண்ணறிவு கோட்பாட்டின் இரு காரணி கொள்கையை கண்டறிந்தவர் யார். பதில் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு கோட்பாட்டின் இரு காரணி கொள்கையை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்பியர்மேன். மனித உளவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா இதோட பதில் கார்ல் ரோஜர்ஸ். மனித உளவியலின் அறிஞர் யார்னு பார்த்தோம்னா கார்ல் ரோஜர்ஸ். 48வது கீழ் கொடுத்துள்ளவற்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பிரிவு ஆங்கிலத்தை 15 ஆண்டுகளுக்கு நீடிக்க வகை செய்தது. இதனுடைய பதில் பிரிவு 343. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பிரிவு ஆங்கிலத்தை 15 ஆண்டுகளுக்கு நீடிக்க வகை செய்தது. இதனுடைய பதில் பிரிவு 343. ப்ரோபல் என்பவர் அவர் என்ன அறிஞர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெர்மன் கல்வியறிஞர். ஐம்பதாவது கேள்வி, கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்ற கருத்தை உடையவர். இதனுடைய பதில் ஜான் டூவி. இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். டெய்லியும் சைக்காலஜி வந்து ஒரு